අද දවසේ ඔබ ඉදිරියේ කතා කරන්න යන පණිවිඩය සිව් අද කතා. இன்று நாளில் உங்க முன் பேச போகிற செய்தியின் தலையங்கமாக இருக்கிறது நான்கு விதமான இருதயங்கள். நான்கு மனசு இல்லாட்டி நான்கு இருதயம் என்கிற தலையங்கத்தை கூட இந்த நாளே செய்தியை தர இருக்கிறோம். நான் இந்த செய்தியானது மிகவும் ஒரு நீண்டமாக பேச ஒரு செய்திய பிரசங்கமாக இருக்க போகிறது. சில நேரம் இந்த பிரசங்கத்தை இன்று நாளே முடிக்க முடியாமல் போகலாம். முதலாவது பகுதி முடிந்த பின் உங்களால் இரண்டாவது பகுதிக்கு கலந்து கொள்ள முடியும். காரணம் நான்கு இருதயத்தை குறித்து பேச இருக்கிறபடி ஒரேடியாக இந்த நான்கு மனசை குறித்து பேச முடியாது. இந்த பிரசங்கம் முடியும் பொழுது கடைசியாக உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் நான் எந்த மனசுல இருதயத்துல இருக்கிறேன். அது என்னுடைய எனக்கு இப்ப இருக்கிற இருதயம் வந்து அந்த நான் சொல்ற ஆன்மீக இருதயத்துல எந்த இருதயமாக இருக்கிறது. பதிமூன்றாம் அதிகாரம் இதுல இருக்கிறது விதைக்கரனுடைய உவமை இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலே பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிறது விதைக்கரனுடைய உவமை. உமைக்கான விளக்கம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து 23 வசனம் வரை விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்திலே பார்க்க போகிறோம் இந்த நாளில் இந்த செய்தியை. அப்ப நீங்க நோட் பண்றதாக இருந்தால் உங்களை நோட் பண்ணி கொள்ள எழுதி கொள்ள முடியும். நான் இந்த உமையில் இருக்கிற அந்த அர்த்தத்தை குறிக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 13 அதிகாரம் 18 23 வசனம் மத்தேயு 13:18-23 மார்க் 4 அதிகாரம் 14-20 வரை மார்க் 4:14-20 வசனம் வரை லூக்கா 8 அதிகாரம் 9-15 வசனம் வரை அந்த சொல்லும் வார்த்தையில நீங்க எழுதி கொள்ள முடியும். அதுக்குள்ள இருக்கிற அந்த கருத்துக்களை விளக்குகளை எங்களால் பார்க்க முடியும். உங்களால் காண முடியும் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு உவமைகள் ஊடாக பேசுகிற தேவனாக இருக்கிறார்.
ඉතින් සමහර දේශනාවල් තේරෙන්නේ නැති වෙන මොහොතේදී තේරුම් ගන්න බැරි වෙන මොහොතේදී දැකලා තේරුම් ගන්න බැරි වෙලාවෙදී දෙවියන් වාස්සේ පාසුම මාර්ගයක් තමයි මේ උපමා වලින් කතා කරන්නේ. සෙල ප්‍රසංගங்களை கண்டும் விளங்கிக் கொள்ள முடியாத நேரங்களிலே கர்த்தருக்கு மிக உள்ளவாக இருந்தது இந்த ஓமையும் கூடாக பேசுதல். එතකොට දැන් අපි මේ බලන්න යනවා මේ අපි පළවෙනියට 13 වෙනි පරිච්ඡේදයේ நான் முதலாவதாக திருப்பி முதலாவதாக மத்தேயு 13 அதிகாரத்திற்கு அந்த சம்பவத்தை ஓமே கொஞ்சம் வாசிப்போம் பதிமூணாம் அதிகாரம் 3-7 ஏழாம் வசனம் வரை வாசிப்போம் ඔව් වපුරන කල්ලි සමහර බීජ මඟ අසල වැටුනේ. පක්ෂියු ඇවිත් ඒවා අවුලා කෑවොයි. සමහරක් වඩා පස් නැති ගල් බිම්වල වැටි පස් ඝනව නොතිබුණු බැවින් ඒවා වහාම පැලවිය. නමුත් ඉර උදා වූ කල අවුෙන් දාලා උල් නැති බැවින් බිය දී ගියේ. අන් සමහරක් කටු අතරේ වැටුනේ. කටු ගස් වැවි ඒවා යට කර දැම්මේ. තවත් සමහරක් සරු බිමෙහි වැටි එකෙන් 100ක්ද එකෙන් 60ක්ද එකෙන් 30ක්ද නැගින් පළ දුන්නේ. දැන් අපි කියපුවේ කියලා තියෙනවා මග අසල බීජ වැපරුණා. බටුණා. පුනා වාසිතල්ල ඉருக்குறது වලියර්ගේ சில விதைகள் விழுந்தது என்று. ඊට පස්සේ ගල් අතර වැටුණා කියලා තියෙනවා. අදන් පින් இருக்குறது කට්පාරේ இடங்களிலே அந்த விதைகள் விழுந்தது என்று இருக்குறது. அதேபோல் நல்ல இருதயம் அதே பாக்கி வேல சிவ அதரத நான் சொன்னது நான்கு விதமான இதயங்கள் அத எக்கக் கவில்ல மக அசல வெட்டில தியன ஒன்னு வந்து வலியர்க்கே விழுந்திருக்கிறது அத தேவனியக தியன கல் அதரத இரண்டாவது இருக்குது கல்லான இதயம் அத தூங்கனே கால கட்டு அதரத மூன்றாவது இருக்குது முள்ளான இதயம் கடைசியாக இருக்கிறது நல்ல இருதயம் நினைக்கிறேன் லூகாவே லூகா செய்தி திருப்பிக் கொள்ளுங்கள் எட்டாம் அதிகாரம் விதை தேவனுடைய வசனம் வாசல பார்த்தோம் சில விதைகளை விதைத்து கொண்டு போகிறான் வலியர்கே அப்ப லூகா சொல்லுகிறார் விதையானது தேவனுடைய வசனம் என்று விதை தேவனுடைய வசனம் பன்னெண்டாம் வசனம் மக அசல் ஏவானம் வச்சன விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடி பிசாசானன் வந்து அவசனத்தை அவர் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் இந்த ஜனங்கள் யார் பரண்ட வசனத்தை பாருங்கள் வலியர்கே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள் அப்ப யார் இருந்த ஜனங்கள்
දෙවියන් වහන්සේගේ වචනය අසන කණ්ඩායම. දේවනෝඩිය වසනත කේකර ජනඟල්. එතන දෙවියන් වහන්සේගේ වචනය අසන කණ්ඩායම කියලා කියන මොහොතේදී පොදුවෙන් කියනවා දෙවියන් වහන්සේගේ දරුවා. දේවනෝඩිය වසනත කේකර ජනඟල් என்று சொன்னால் පොදුවாக சொன்னால் தேவ ජනඟල්. ඒ කියන්නේ අද දෙවියන් වහන්සේගේ දරුවන් වෙන ඔබ දේව වචනය අසාගෙන ඉන්නවා. அதாவது தேவ ஜனங்களாகியே நீங்கள் தேவ வசனத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதோ தான் ஏகலோக என்ன தம்பி தான் இந்த பண்ணி விட யான்னு இப்போ அவங்களை குறித்து தான் இந்த செய்தி போய் கொண்டிருக்கிறது ਉਹ தோலசரி பதே மன்ன வந்து கியோனோ 12 வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன் அக அசல ஏவானம் வசனே அசு அய ஏகல ஓன் அதா நோகலவென பினிஸ் யக்ஷயவி அவர்கள் இதோர் புதுமையான காரியமா இருக்கு. ஏகனே வச்சனே அசன வேளாவே கோயடி யான யக்கே கவில்லா அடவத்தே தின வச்சன உசையலா. அப்ப வசனத கேக்கும் பொழுது எங்கயோ புற பிசாசு வந்து இதயத்துல இருந்து வசனத்தை கலவாடி போகுறான். பை மார்க் சுபாரஞ்சி கோமன கேன். சரி நான் மார்க் அவர் எப்படி சொல்லுகிறார்? மாலு மார்க் மார்க் போனாரே கேன அதரவேனி பரிச்சயதே. மார்க் 4 ஆம் அதிகாரம் மக அசல ஊனம் விதைக்கிறான் வசனத்தை விதைக்கிறான் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியர்கானவர்கள் மார்க் 4 அதிகாரம் 14-15 பார்க்கும் பொழுது சாத்தான் என்று அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது ஏகனே வச்சனே அசு செனிகே மனாதலு சாத்தான் நவில வச்சனே அரகனே அது வசனத்தை கேட்டு அந்த சீக்கிரத்துல என்ன செய்றான் சாத்தான் வந்து எடுத்து போடுறான் அதோட தான் லோக யக்ஷயா கேனே ஏதும் பாவிச்சிக்கணும் தான் மேல மார்க் அவில்ல சாத்தான் கேனே ஏதும் பாவிச்சிக்கணும் லோக்கல்ல நாம பார்த்தோம் பிசாசு என்று மார்க்ல சாத்தான் என்று சொல்லப்படுகிறது மத்தேயு சுபாரம் நான் திருப்பி கொள்வோம் மத்தேயு13 அதிகாரம் 13 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 அதி
ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வலியருக விதைக்கப்பட்டவன். இந்த 18-19 வாசிக்கும் பொழுது இந்த 19 வசனமானது ஒரு கேள்வியிலே தொடங்குகிறது. வசனம் தொடங்குறது ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது நல்ல அந்த பிரசங்கத்தை நல்ல செவி கொடு கேளுங்கள். சாத்தான் அசு பச்சனைய செனிக்கை அரகன கியாது
லூக்கா மாக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த சாத்தான் என்ன செய்கிறான் பிசாசானவன் வார்த்தை கேட்ட உடனே சீக்கிரத்திலே வந்து எடுத்து போடுகிறான் கேட்டும் போது அப்ப இதுதான் கேள்வியாக இருக்கிறது. இதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது எல்லாருமே நல்லா கேட்கிறார்கள். எல்லாரும் நல்ல வசனத்தை கேட்கிறார்கள், ஆனா கேட்டு உணராது இருக்கும் போது பிசாசு வந்து எடுத்து போடுகிறான். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நல்லா கேளுங்கள். எல்லாரும் தேவ வசனத்தை நல்லா கேட்கிறார்கள், எல்லாரும் கேட்கிறார்கள். ஆனா வசனத்தை கேட்டு யார் உணராமல் இருக்கிறார்களோ பிசாசு வந்து எடுத்து போடுகிறான் என்று இருக்கிறது. அப்போ நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. எங்கேயோ போற பிசாசு வந்து வசனத்தை கொண்டு போகிறான், அதுக்கு முடியுமா? உங்களால் இணங்க முடியுமா? நான் வசனத்தை கேட்கிறேன், பிசாசு வந்து வசனத்தை கொண்டு போயிட்டான் பாஸ்டர். வசனத்தை கேட்கிறவனுக்கு பிசாசுக்கு வந்து எடுத்து கொண்டு போக முடியாது. அப்ப யாரு பிசாசு? அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. லூக்கா மார்க்ஸ் சொல்லுகிறார் பிசாசு சாத்தான் என்று, மத்தேயு சொல்றார் பொல்லாங்கன் என்று. அப்ப நீ ஆனால் யார் பிசாசு? யகா கௌதே கிளக்குவத் வச்சனே அசலா தேருங்கன்னத ஏயா தமா யகா. பிசாசு யார் வசனத்தை கேட்டு உணராமல் யார் இருக்கிறானோ அவன் தான் பிசாசு. விளங்கிச்சா? மனசுக்குள்ள ஆமேன் சொல்லி சந்தோஷப்படுங்க. அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது நான் உணராவிட்டால், நான் உணர்ந்து கொள்ள முயற்சிக்காவிட்டால் அப்புறம் யார் பிசாசு? அவன் தான் பிசாசு. வழி அருகே விருந்த விதையன புரிஞ்சிருக்கும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற எல்லா நேரங்களையும் தேவனுடைய வார்த்தை புரியும்படி நாங்கள் வாசிக்க வேண்டும். நான் காலை பைபிளை வாசிக்கிறேன். மாலை வாசிக்கிறேன். வாசிக்கும் பொழுது எனக்கு நான் புரிந்து கொள்ளும்படி விளங்கிக் கொள்ளும்படி நான் வாசிக்க வேண்டும். சம்பந்தம் வெள்ளிக்கிழமை நான் பிரசங்கத்துக்கு நான் வந்து இடைப்படுகிறேன்.
புதன் கிழமை சனி ஞாயிறு பைபிள் ஸ்டடி நான் கலந்து கொள்கிறேன். வீட்டு கூட்டங்களில் நான் கலந்து கொள்கிறேன். என்ன உணர்ந்து கொள்ளும்படி பிரசங்கத்தை கேட்க வேண்டும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், உன்னிப்பாக செவி கொடுங்கள். அது நல்ல செவி கொடுக்கிறேன். என்ன என்றால் அந்த காதில விழுந்திருக்கிற அந்த முடியை தூக்கி பின்னுக்கு போட்டு நல்லா கேட்க வேண்டும். எனக்கு புரியும்படி நான் நல்ல உணரும்படி நான் புரிந்து கேட்க வேண்டும். அப்படி நான் வசனத்தை கேட்கிறேன், நான் புரிந்து கொள்றபடி நான் வசனத்தை கேட்கவில்லை. அப்ப நாங்க தான் பிசாசாக இருக்கிறோம். தேவனுடைய வசனம் எனக்கு நல்லா புரியும்படி உணரும்படி வாசிக்க வேண்டும். ஆனால் நான் முதலாவது கர்த்தரோடு நல்ல தொடர்பை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவியன்வாசிய அபிமுகத்தே யாஜ்ஞாவா ஸ்துதியா பிரசம்சாவா நொமத்திவ தேவ வச்சனைய கியவனவரா தேவ சமூகத்துல எந்த துதியுமோ சோஸ்திரமோ ஆராதனை இல்லாம தேவ வசனத்தை நீங்க வாசிக்க போனா ஒண்ணுமே மண்டைக்கேறாது. இந்த கர்த்தருடைய வார்த்தையான தேவனோட தொடர்பு படாமல் ஒண்ணுமே புரியாது. தேவனோடு அந்த தொடர்பு இல்லாமல் இதை வாசித்து மண்டைக்கு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். பைபிளே பயானகாய் தேவியன் வாசி பயானகாய் கதை மே ஒக்கோம பத பத கதபாடு மே கியாய் நமுத் ஏகட ஏதுவ சுவாமின் வாசத்தக்க சம்பந்தகமக் நதிகம. இந்த கூட்டம் தான் யூடியூப்ல இருந்து தேவ வசனத்தை நல்ல மனப்பாடம் பண்ணி இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, அவர் பயங்கரமானவர், பைபிள் வானது மிகவும் பயங்கரமானது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். மனப்பாடம் பண்ணி சொல்லுவார்கள். இதோட பவம் ஏக தேரும் கண்டு ஓனேனா மம தேவியன் வாசத்துக்கு சம்பந்த வேலா தேவியன் வாசிகன் அசந்தோனே சுவாமினி மட மேக தேரும் கரலா தேவி. அப்படின்னு இது விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் தேவனோடு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு நான் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவர் இது எனக்கு புரிந்து புரிய வைப்பீராக என்று. இந்த அப்பே கட்டிய பைபிளே கியவன் கியவன் இஸ்லாமியா தேரின்னு எங்க ஜனங்கள் பைபிளை வாசிப்பது இல்லையே, வாசிக்கிற முன்னாடியே சொல்லுவார்கள் ஒன்னும் புரியுது இல்லையே. மத்தையில சொல்லப்படுது அவன் கேட்டு உணராது இருக்கும் போது அதனால்தான் பிரசங்கத்தை தேவனுடைய வசனத்தை நல்ல புரியும்படி கேட்க வேண்டும். நாம ஏகனே கேன்னே சமார கிட்ட லைவ் எம் வந்த மொத்தேதி மே தே பீலா பாப்கார்ன் காகின பிஸ்கட் காகின வேப்பர்ஸ் காகின பனிவெடி ஆவன மெலோடியா தேரின்னே. அதுதான் சொல்றது, லைவ்ல பார்க்கும்போது வேஃபர் சாப்பிட்டு கொண்டு பிஸ்கட் சாப்பிட்டு கொண்டு டீ குடிச்சு கொண்டு நீங்க கேட்டா ஒரு ஒன்னும் மண்டைக்கு போகாது. வெளிநாடுகள்ல
சில வீட்டுக்குள்ள கொஞ்ச மாட்டறக புள்ளை சபைக்குள்ள கொண்டு வந்து தான் கொஞ்சுவார்கள் அப்பாவிகள் அம்மே உரத்தலே பெல்லோம நிக்கம் அங்க சீதல வேணும் அவங்க கொஞ்சிறதை பார்த்தா எங்களுடைய உடம்பு அப்படியே குளிராகும் எத்தோட வச்சனே நான் தேரேன்னே அப்ப உங்களுக்கு வார்த்தை புரியாது அந்த நேரம் எத்தோட கோயில் யானை யக்கெக்கெந்தோ நினை வச்சனே அரகன யாண்ட எங்க போற பிசாசு வர தேவையில்லை அந்த வார்த்தையை களைவெடுத்து கொண்டு போக அசல தேரேன் நட்டி காம யகா தமை கேட்டு உணராது இருக்கிறவனே பிசாசு தான் ඔබට දැන් ඔබ අනිවාර්යෙන් මම දෙවියන් වහන්සේ ආනකොට වචනේ තේරුණාද නෑ ඉත ආරාධනේ මුඩියම් පොරද කේකම් පොරද වාර්තේ ඉස්පසංගම් පුරුංචිචාන්ද්‍ර ඔලගේ උද්දට තේරුණා නී සොලින නල්ල පුරුංචිචි පාස්ට සන්තෝෂ මගෙල්චි ඇත්තටම තේරුණාද උන්මෙකෙම පුරුංචිචා ඒක තමයි ඊළඟ ප්‍රශ්නේ අදත නඩත කේල්වි එතකොට එතකොට අපි දෙවියන් වහන්සේගේ වචනය සමග කාලය කොහොමද ගත කරන්නේ? අපන දෙවියන්ගේ වචනතෝඩ එවර නේරම් කාලයත් සෙලවිද කරමු. දැන් මම අවුවනම් ඉබුණ කේත. අද උදේ බයිබල් කියවවල. ඉන්නේ කාලෙල වේදිත වාසිතිරකලා. ඩග්ගාලෙද අවුව නිසා ඩග්ගාල කට්ටිය කියවරක හිතාවලිය කියව වාසේ. ඩක්කන් කේටනාලි සොලෝක වාසන සංගීතය වාසිතේන. ගීතාලිය කියලා කියවේ සංගීත එතනද වාසීර්ගත් ආපු ආදේශයට කියලා දාන 18 කියවුවා මන්ද අවසන්ද සොල්ලගේ සංගීත 18 වාස්තේ නේද 18 මොනක් තිබුණේ 18 ල එන්න රින්චි මොනක් තිබුණේ එන්න රින්චි ඈ අපිට අපේ කට 18 මොනක් තිබුණේ සුමසේර පාස්ට කේට වේද වාසිංගලයන් සමාර කට්ටිය නම් එල ඒ ඒ දුකම නෑ කියවන්නෙම නෑ සිලර ගඳ දුකම ඉන්නේ වාසිකවේ මටද ඒ කියන්නේ ඉතින් කොහොමත් තේරෙන්නේ නෑ ඒ නිසා කියවන්නේ නෑ මහා යක්කෝ අයි එපුඩින්ම වෙලංගාගෙන තන අදනාල එපුඩින්ම වාසික වරු ඉතනම් පෙරිය පිසස්සක ඒ කියන්නේ ඒ නා යකාගේ ලීඩර් ලොක්කෝ ඒක කියවන්නෙම නෑ அத பிசாசுட லீடர் ஆக இருக்கறாங்க வாசிக்கவே மாட்டார்கள் ஓகளோ தகட்டி நீங்க நல்ல ஜனங்கள் දැන් මේක ඇවිල මේ උපමාව ඉබේ උපමාව ඇවිල තේරෙන්නේ නැති අයට තේරුම් ගන්න පිණිස සරලව දේශනා කරන එක ඉබේ උවමයේ வந்து புரியாதவர்களுக்கு நல்ல புரியும்படி சரளமாக அவர் கர்த்தர் பேசினது ஓகே பரிச்சயல வேலன கோலியோட කියනවා මේක ඇයි விளங்குதும் අර උපමාවේ තේරුම මොකද්ද? එල්ලා උවමෙන් පෙසි මුර්චි සීරක කෙකලක මේඬු ආණ්ඩවර අඳ උවමේ ඉඳ විලක්කම ඉන්න. ඒ කියන්නේ ගෝලයන්ට තේර උපමාවවත් තේරිලා නැහැ. අද අඳ උවමේ කුල ඔයගොල්ලෝ විලංගි ඉන්නේ. කොහොමද දැන් මේ සමහරක් අවස්ථාවලදී අපේ අය උපමාවේ දෙවියන් වාසේ ප්‍රශ්නේ දීලා උත්තරෙත් දෙනවා. ඒත් තේරෙන්නේ නැහැ. சில நேரத்துல கர்த்தர் அந்த உவமையிலே கேள்வியை கொடுத்து பதிலையும் கொடுக்கிறார் ஆனாலும் சில ஜனங்களுக்கு இன்னும் புரியாது அப்ப இந்த வார்த்தையானால் என்ன பீஜே விதை அப்ப விதை என்றால் என்ன வார்த்தை அடுத்தது கேள்வி ஒண்ணு கேட்குவேன் இதுதான் செய்தி போகிறது இப்படி சொல்லி ரைட் விஷ்ணுவேணி பதியட்டையா
விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். இருபதாம் வசனத்தை இருபத்தி ஒன்றே மாசிங்கள். தமா துல முள் நெத்தி பெவின் ஓ மத கலா பேவத் வச்சனைய நிசா ஹிம்சாவாக்கோ பீடாவாக்கோ பெமினிக்கெனிம பாதாவண்ணே. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இந்த வார்த்தை நல்ல பாருங்க, இது இவர்கள்தான் கல் இருதயம். காரணம் இது கல்லான இடங்கள், கட்பார இடங்கள்ல விதைக்கப்பட்டது. அது விளங்குது, சும்மா கல் நெஞ்சி உள்ளவர்களாக நான் காண்கிறேன். அதாவது கட்பாரு நல்ல கல் இருந்து ஆனா வசனத்தை கேட்டு சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். தனக்குள்ளே அவன் வேறில்லாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசன நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே அவன் என்ன செய்வான், இடல் அடைவான். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அவன் யார்? தேரும் நொகின பிரீத்தி வெந்த புழுவான். அப்ப வசனத்தை புரிந்து கொள்ளாமல் சந்தோஷம் அடைய முடியுமா? முதலாவது பார்த்து அவன் வசனத்தை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப வசனத்தை புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ளாமல் சந்தோஷம் அடைய முடியுமா? முடியாது. ஏன்னா தேரும் பிரீத்தி வேலா தீரும். அதாவது அப்ப இவன் புரிந்துதான் நான் சந்தோஷம் அடைந்திருக்கிறான். சந்தோஷம் அடைந்திருக்கிறான். அப்ப என்ன நடந்திருக்கு? அந்த மரம் முளைச்சிருக்கு. வார்த்தையை கேட்டு உணர்ந்து அவன் சந்தோஷம் அடைந்திருந்தார். அப்ப இந்த மரம் வளர முடியாமல் இருக்க காரணம் என்ன? ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தை வரும்போது ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தை புரிஞ்சிச்சு. உபத்திரவம் துன்பம் வந்த உடனே ஆனா இந்த இடத்துல இருக்கிற உபத்திரவம் துன்பம் எது நிமித்தம்? வார்த்தை நிமித்தம். உதாரணம் கொஞ்சம் சொல்றது என்றால், வேலை செய்கிறோம்,
अब तेरे जोर तो वर्ग रहा यात्रा तीन फाइल है उड़ने का नंदो हील आदि लड़ का फाइल है मेल लड़ का बैंडो या कि ना मंगवा थोड़ी गाना दे ना हाउस ओन नाम भी सीना कनकों ने गुड़ते हैं फाइल है पर याद लसन दे ना सीना लंच अन्न को ना गुड़ करें दां अल्लास गाना वाले लंच लंच तेरे कर दा इल्ले या उदाहरण या गल्ला दो तो क्या नहीं आने हैं ये बस खाली इर्दे तो करते पेशी कुंड रख रहा हूँ डैंग पड़ा का ये तो पानी भी डैंग के ना पुली गांडा रखा है ये पर सेदी वर्ग रहते वट्टी के टिका कूड़ा है डैंग ये ना पुली गांडो ने ताप्ते आके ना ये पर वट्टी एड कर इंडिया और सूर्य ले लाई वर्ग रहते पुली नंबा කනවද නැද්ද සාප්‍රදා ඉල්ලියා මොනා කරන්නේ සභාවේ කොහොමද කිව්වේ ආමෙන් සභාවේ ලේපුටි ආමෙන් දේශා දූතිය කතාව විගන්නට මොදි ආමෙන් සුසා උභාගත්තේ කටු කරගමුද ආමෙන් ලේවි කතාව උගන්නනකොට ආමෙන් නික්මියම් කතාව කියනකොට ආමෙන් ලේවි රාගම් යාත්‍රාගම් පේසම් පොළද ආමෙන් संतोष से पीली करते हाँ ये भी मगलचिया के इतने कोंडार गए दी में क्या ने किया दी आमें वरंगले कुर्ते बेस्ट बोलो दी आमें नाम संतोष से पीली करता संतोष से माइट कोंडार गए ने वाचने आसन है मिलावे तीर ने मुकाद्दे ये बो वार्ते क्या कुंपोर दे केर की तीर मानो मिलना तीर ने मुकाद्दे आमें तीर मानो मिलने दे යෙරෙමියා ගේ පාඩ මිගෙන ගන්නකොට යෙරෙමියා කෙලිම වලට වැටිලා ස්ථිර වෙටියා අපි කියනවා ආමෙන් යෙරෙමියා නා පාඩම් පොළද එමෙ කුලියල විලඳෝ උරුදියාගෙන ඉඳලා නාන පාඩත වෙන්නේ ආමෙන් නේද ආබකුක් කර කියනවා ආ අත්තික පල නැති වුණා ගාවල මේගේ ගවය නැති වුණා අපි ආමෙන් 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 ආබකුක් ගේ පාඩම අපි තේමයි අපි තේමයි तन कुछ सीरियल उपद्रवरा අම දාන කන්නේ නැ දාන දෙන්නේ නැ කියලා ඉස්තිර වෙටියා ආමෙන් කිව්වා දැන් ඕන වචනේ නිසා පීඩාවක් ආවා
ना अन्नदान अन्नदान सापे उप वार्ते निमित्त उपद्रव इंद वेपिचल वसन सतोषम हाय चोय प्रसंग प्रसंग ना जोलिया मूं कथ अर्थम सरल சில நான் யூத்லயே பேசின காரியங்களை நான் சில கேட்டு பார்த்தேன் அந்த பேசின அதிகாரங்களை வேதத்திலே சில நல்ல அழகாக சரளமாக பேசினதை நான் கேட்டிருக்கிறேன் முள் அடில திப்போத் சரள வசனேனம் வேர் பிடிச்சிருந்தால் சரளமாக வார்த்தை வரும் நவத 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 வசனே மெனே கரோ தமை உற்பத்தி போதே சித மலாகி போத தக்வா லீல தீரதே தேரேனி மீண்டும் மீண்டும் வசனத்தை வாசித்து தியானித்தான் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை இருக்கிற வார்த்தைகள் ஞாபகமத்தில் இருக்கும். அதனால தாவீது ராஜா சொன்னார் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் என் இதயத்திலே பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். उपद्रवो तुनमो सतोषा वारे சிலருக்கு பாருங்க வார்த்தை வந்து ஒரு மாசம் கூட ஞாபகத்துல இருக்காது மாம் ஒப கேக்க பிரச்சனையா காரணம் ஒப லியாகன இந்த பொத்தை லியாகன்னா நான் உடனே கேக்க போற கேள்வியை நீங்க எழுதி கொண்டு நோட்புக்ல எழுதுங்க அதான் ஏமே லியலா ஒப தியாகன நீ அப்படி எழுதி வைத்து கொள்ளுங்க ஏமே நத்தா உங்களுக்கு புலவா ஓம ஆகனின கம மே சட் எக்கே தாண்ட புலவா மங்கால பிரச்சனைட அப்படி இல்ல நீங்க இப்படி கேட்டு கொண்டுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பதிலை நீங்க அந்த சட்டிலே டைப் பண்ணி போடுங்க
திருப்புறார்கள் கள்ளத்தனமா திரும்பும் போது சத்தம் இங்க காது கேக்குறது உங்களுக்கு ஞாபகமா உங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு கர்த்தரை சொல்லிருக்கிறேன் திருப்ப வேண்டாம் துக்கம் துக்கம் என்னென்ன பக்கத்துல இருக்கிற கூட திருப்புகிறார்கள் உங்களுக்கு தெரியாவிட்டால் கல்லாக இருக்கிறது வேர் பிடிச்சில்லை இன்னும் இன்னும் ஒரே ஒரு இருதயம் தான் பார்த்தோம் நல்ல யோசியுங்கள் இன்னும் வரவில்லை இன்னும் ஒரு இன்னும் சட்டில மெசேஜ் ஒண்ணு வந்து இல்லையா அப்ப எல்லாருடைய இருதயம் கல் நெஞ்சா ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆனா வேர் பிடிச்சில்லையே ஏ அந்த தண்ணீர் தண்ணீர் தன்மை அங்க இல்லை சுவாமிநாசத்துக்கு கர்த்தரோடு நல்ல தொடர்பு கொண்டு பரிசுத்த ஆவியோடு நீங்க தியானம் பண்ணி நல்லா தொடர்பு கொண்டு இருந்தால் மீண்டும் மீண்டும் வாசித்து தியானித்து இருந்தால் நீங்க முயல் பிடிச்சிருப்பீர்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிறது கல்லான இருதயத்துக்கு உள்ளவர்கள் அல்ல பதினாறும் பதினேழாம் வசனங்களில் மத்தே இல்லை வாசிங்கள் மதையுள்ளது வச்சனைய நிசா இன்சாவாக்கோ பீடாவாக்கோ பெமினி கல்வி எக்க நெஹிம பாதா வந்து அந்த சொல்லப்படுகிறது உடனடியாகவே அவர் இடர் அடைகிறார்கள் இந்த மாக் அடிக்கடி பாதிக்கிற ஒரு வார்த்தையும் தான் உடனடியாகவே சீக்கிரமாக என்கிற வார்த்தைகள் கொஞ்ச காலம் வசனம் ஞாபகத்தில் இருந்தது அதுக்கு பிறகு ஞாபகம் அவர் பிரச்சனை துன்பம் வந்த உடனே என்னது உடைஞ்சு போகிறார்கள் கர்த்தருக்காக எழுந்து நிற்க வேண்டும் என நான் வார்த்தையை உறுதியாக வேறுபட்டிருக்க வேண்டும் கர்த்தரை ஊழியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய வசன நிமித்தம் பிரச்சனைகள் உபத்திரங்கள் துன்பங்கள் வரும் கர்த்தருக்குள்ளாக உறுதியாக செல்லும் பொழுது தேவனை விட்டு போ என்று செய்திகள் வரும் நமது
கை விட்டு நான் போக மாட்டேன் காரண வார்த்தையில உறுதியாக வேறுபட்டிருக்கிறேன் கரு வார்த்தையை நான் தியானிக்கிறேன் நான் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாக வேறுபட்டு இருக்கிறேன் ஆதியாமத்திலிருந்து இருக்கிற எல்லா வார்த்தையும் நான் மீண்டும் மீண்டும் நான் தியானிப்பேன் அசல பிரீத்தி எங்களுடைய வாழ்க்கையில தேவன் வசனத்தை கேட்டு சந்தோஷம் அடைய முடியும் சில நீங்க சொல்லு நான் பாஸ்டர் நீங்க உங்களோட பிரசங்கம் சூப்பர் வார்த்தையிலேயேற்பற்று இல்லாதபடியால் தான் தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சு வாயிலே வருகிறது எல்லாமே விசுவாசம் இல்லாத வார்த்தைகள் வேலை போனப்ப நான் கேப்பேன் இவ்வளவு செய்கிறேன் இவ்வளவு இருக்கிறேன் ஏன் வேலையை நான் இழக்க வேண்டும் என்ன நடந்துச்சு வேர் பிடிச்சு இல்லை அந்த நேரத்துல வந்தது ஆமென் என்று கர்த்த சொல்லுவார் அப்படி நடக்க கூடாது நோட் புக்ல நீங்க நோட்ஸ் எழுதுறது நல்லது ஆனா அந்த நோட்ஸ் வந்து ஒரு இருதயத்துக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்ப இருந்தா தான் முடியும் உங்களால் வார்த்தையிலே உறுதியாக வேறுபட்டு கொள்ள சில நாங்க சொல்லிருப்போம் யார் என்ன கைவிட்டு போனாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருப்போம் யார் என்னை விட்டு போனாலும் டிங் டிங் என் இயேசு கைவிட மாட்டார் டிங் 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 சூப்பர் இஸ்ராயலின் தேவனே என்று பாடுகிறோம் அதிலும் இருக்கிறது பாடு நேரத்தில் பக்கத்தில் இருந்து அதெல்லாம் கேட்டாங்க தெரிய கர்த்தர் சபையை மூடி இருக்கிறார் எல்லாம் பொய் சொல்லுகிறார் என்று சபைக்குள்ள வந்து கண்ணீரை துடைத்த தேவன் ஆனாலும் வேலை இல்லை அந்த நேரத்தில் எல்லாருமே பாடினார்கள் அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் புதுசா பாட்டு இறக்கினார் அந்த நேரம்
ඉගෙන ගත්තේ නෑ මම උපාදිත් නෑ කරුණාව ඉන්න කරුණාව පීඩාවක් ආවම කරුණාව නෑ කරුණත් නෑ ஆஹ் பாடின நான் படிக்காத நான் பட்டதாரியும் இல்லை என்று சொல்லி கிருபை கிருபை என்று ஆனா பார்த்தா கடைசியில கிருபை இல்லை அம்மனே காணும் புரியுதா வேர் பிடிக்க வேண்டும் நான் இன்னைக்கு சொல்றது நான் இன்னும் உயிரோடு இருக்கிறது ஜீவிக்கிறது என்னுடைய வசல நிமித்தம் மே தேசிய திவ்யன்வான்சே ரகனவி தீர திவிரானம் ඒක දෙවියන් වහන්සේගේ වචනය තමයි අපෝ ජීවත් කරවන්නේ. ඉන්ද දේශිතේ මේ වචනය පමණයි මෙනෙහි කරන්න ඕනේ. ඒ වචනය තමයි වැදගත්. ඉන්ද දේශිතේ දේවන් අලෙත් වන්ද ඉවලෝ කාලමක වෛද්‍ය කරලා ಅದක කාරණා දේනෝඩ වාස්න මට්ටමේ අන්න දේනෝඩ වාර්තේ මට්ටමේ නාන පේස වෙන්න ධානික වෙන්න. වැඩේ තියනේ මතක නැහැ මතක නැහැ. என்ன பிரச்சனை என்ன ஞாபகத்தில் இல்லை. ඔක්කොම මතකයි. எல்லாரும் ஞாபகம். අටවෙනි පරිච්ඡේදය ලූකා. ලූකා லூக்கா 8 ஆம் அதிகாரம் நான் கேவனி ஆதவன் இது எத்தனை ஆதி இருதயம் கள்ளாதன் கள்ளான இருதயம் அடரி பரிச்சு 13 பலம் லூக்கா கோமதே லூக்கா எங்க கேன விதிய பட பலம் லூக்கா 8 ஆம் அதிகாரம் 13 ஆம் வசனம் எப்படி சொல்றாரு என்று பார்ப்போம் கலபிட ஏவானாம் வச்சனே அச சந்தோஷෙන් பிரிகன்ன நமுத் முல் நெதி பேவின் කලකට පමණක් අදහා පරීක්ෂා කාලෙහි වැටි යන්නෝය. ආ ඒ කියන්නේ ඒ ගල්ලාදේව තමයි. සන්තෝෂයෙන් පිළිගත්තා. කල්ලාන හෘදයෙන් තම සන්තෝෂමයිට පොണ്ട്. ආමෙන් කිව්වා. ආමෙන් சொன்னார்கள். පරීක්ෂා කාලෙදී වැටිලා ගියා. ශෝධනේ කාලතලේ පින්වංගි පෝගිරාර්ගල්. ඔය පරීක්ෂා කාලෙදී වැටි ගියා කියන්නේ පසුබට වෙලා ගියා. சோதனை காலத்துல பின்வாங்கி என்றால் என்னது பின்மாற்றமாகி போனார்கள் பசுபட்ட வேலாகியா பின்மாற்றமாகி போனார்கள் பலண்டகியா மே பொடி பரீட்சாவுக்கு வெட்டலகியா பாக்க போன ஒரு சின்ன சோதனையிலே விழுந்து போயிட்டார்கள் நான் சுபாரஞ்சி பொ துணேம பொது தேயக் கதா கரன்னே இந்த மூன்று சுவிசேஷத்திலே ஒரு பொதுவான காரியத்தை பேசுகிறார் மொகந்த பொது தே எது பொதுவானது முள் நதி வேலே வேர் இல்லை வேர் பிடிச்சில்லை இதோ பிரீத்தியங் 88 முள் நே ஏக தான் கதா கரන්නේ சந்தோஷமா கேட்டு கொண்டதுக்கு ஆனா வேர் பிடிச்சில்லை கேட்ட போ காலයක් வேளாவක් දෙවියන් වහන්සේගේ වචනය සමග ගත කරන්න අවශ්‍යයි කියන එක පෙන්ணும் කරනවා அதாவது அதிக நேரம் தேவனுடைய வசனத்தோடு கால செலவிட வேண்டும் என்று காட்டுகிறார் தப்பட கற்பனை කරලා බලමු අපේ ජීවිතේ අපි දෙවියන් වහන්සේගේ වචනය සමග දෙවියන් වහන්සේගේ පාමුල සමග ஒரு சோதனை ஏன் வர வேண்டும் අපි පරීක්ෂණයට මේ පත්වන්න මොනවද කරන්නේ ඇයි කරන්නේ එගල ஏன் சோதனையிலே போட வேண்டும் කියලා අපේ ඇදහිල්ල කොච්චර දුරට ස්ථීරව තිබෙනවද කියලා බලන්න පිණිස අදද එගොඩ විශ්වාසම එවලෝ தூரம் உறுதியாக இருக்குறது என்கிறதை சோதித்து பார்க்க දෙවියන් වහන්සේ පරීක්ෂණයක් අපිට යවන්නේ අපගේ ඇදහිල්ල කොච්චර දුර ස්ථීරව ඉන්නවද கர்த்தர் மூலமாக சோதனை அனுப்புகிறார் என்றால் எவ்வளவு தூரம் கூட விசுவாசம் உறுதியாக இருக்கு என்கிறதை சோதித்து பார்க்க அனுப்புகிறார் ஓ லெவல் விபாகே பாஸ் பண்ணோ ஏ லெவல் விபாகே ஓ லெவலே பாஸ் பண்ணால ஏ லெவலுக்கு போகலாம் ஏட பாஸ் கேம்பஸ் அதுக்கு பிறகு கேம்பஸ் அதான் நான் உதாரணம் நான் ஏ லெவல் விபாகே கரப்பு வைக்கிறேட்ட உதாரணமாக ஏ லெவலை முடிச்சு எடுத்துருக்கு மே ஓடிஏ விபாகே அத்தியண்ட பேன் ஓடிஏ டெஸ்ட் ஒன்னு வைக்க முடியாது ஆ போனா மே மே நேசரியக்கே තියෙන மே 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 விபாகය තියන්න පුළුවන්ද அது நேசரில இருக்குற அந்த டெஸ்ட் வைக்க முடியுமா ஆ யாகෙන් ගිලාන්න පුළුවන් ඇපල් වලට ස්පෙලින් කියන් කියලා ආගර බල කේක එදම ඇපල් එක ස්පෙලින් එන්නන්ට ඒ ලෙවල් කරප ගන්න කරන්න තියෙන්නේ එකේ ඉඳන් 10 වෙනකම් ඉගෙන ගත්ත දේ ඔක්කොම එකතු කරලා ලොකු දෙයක් දෙන්න ඕනේ ஏ லெவல் செஞ்சவத்தனுக்கு ஒன்னுல இருந்து பத்து வரை செஞ்சது எல்லாமே சேர்த்து ஒரு பெருசா ஒண்ணு கொடுக்க வேண்டும்
එතකොට අවුරුදු පහ ගැලවීම තුල දෙවියන් වහන්සේගේ වචනය තුල අනේක කෙනාට පරීක්ෂණයක් ගෙන්නේ ඒ ඉගෙනගත්ත දේ තුල නුඹ ඇදහිල්ලෙන් ස්ථිරව සිටිනවද අප රචි පඩෙන්ද 5 ವರ್ಷම රචි පඩෙන්ද ඔතරපුල ஒரு சோதனை වරුවද நீ படிச்சு கொண்டல்ல நீ உறுதியாக நிக்கிறாயா என்று பார்க்க එතකොට තමයි අපිට ඇදහිල්ලෙන් ඉන්න මිනිහා කියයි කිසි ප්‍රශ්නයක් නැහැ අප විශ්වාසයෙන් නිකරම சொல்லுவான் எந்த பிரச்சனையும் இல்லை ஜොබ් එක නැද්ද කිසි ප්‍රශ්නයක් නැහැ ජොබ් இல்லையா எந்த பிரச்சனையும் இல்லை ஜොබ් දැතුව අවුරුද්දක් හිටියා කිසි ප්‍රශ්නයක් නැහැ ජොබ් இல்லாம 1 ವರ್ಷම சும்மா නැහැ எந்த பிரச்சனையும் இல்லை පස් වේල කෑවා அஞ்சு வேளை சாப்பிட்டேன் තුන් වේලක්ම දැන් නැතිං இப்போ மூணு வேளை எல்லாம் නැතිං පස් වේල කෑවා அஞ்சு வேளை சாப்பிட்டேன் එතකොට ආන කොහොමද अब आप कहते हैं इपुरी ये कहता है मेरा देवी ना से माही में अधितम बदल कत्तरुड़े माही में ये तो बंदा ना देवी ना से मागी ये गोवा याई रे मटा सापे अन्ना हो देवी ना से अरे ये ना कितने मिन्नुरे देवन ये गोवा याई रे इन्हें पोषिक रा देवन एलिया ने वितरण ने में मटा देवी ना से सापे अन्ना पुला एलिया को मट्ट माले ये ना कौन दे इन देवन ना पोषिक क्या मुड़ी हों या देव मिन्न अधे लिस्ती रकम ඒ දෝ විශ්වාසිතලේ රෝධි පාඩේ එන්න ඒක එන්න ඒක ඒක ස්ථිරද ඒ ඇදහිල්ල ස්ථිර වෙන පිණිස පරීක්ෂා කාලය අන්න විශ්වාසිතලේ උර්ධියක නිකම් පොඩි ඕර සෝදනේ අපි ආවිලා අයියෝ ආතම් මටමයි වෙන්නේ නාග இருக்குற අයියෝ எனக்கே நடக்குது என்று ආ මටමයි වෙන්නේ எனக்கே நடக்குது මම හැමදාම චර්චිය मुकाल अलग कुछ वेरपिट දැයිලඟ අපේ ආන්නෝනේ පරත නම් කේක වෙන්නේ ෆස්ට් එකේ දිනේ සෙකන්ඩ් එකේ දිනේ නම් ෆස්ට් ල ඉركරේනා සෙකන්ඩ් ල ඉركරේනා පරීක්ෂාවට මූණ දෙන වෙලාවදී වචනය මතකයට එනවද සෝදනේ කාලෙක මූණ කොටුම් පොළොවේ වාර්තේ ඥාපකයට වරදා ඒක තමයි ඊළඟ ප්‍රශ්නේ අදිටන් අදට කෙල්වි වත් පරීක්ෂණයක් ඇතුළ වෙන වෙලාවදී මට දේව වචනය මතකයට එනවද ஒரு සෝදනේ කාලෙක නම මූණ කොටුම් පොළොවේ දේව වචන වෙනක ඥාපකම වරදා සබත් දවස කඩ කරනවා කියලා එන මොහොතේදී සබත් දවස කඩන කරව කියනවා පණිවිඩේ හඬ ඔබට හැයනවාද සබත් නාලේ නා උඩකින් පොද සබත් නාලේ නේ උඩයිකාදේங்கற කට්ටලේ වර්ධ ඥාපකවතලේ වර්ධා සබත් දවසේ පාට් ටයිම් නොකර ගෙදර ඉන්න ඕනේ කියනකොට පණි වචනේ හැයනවාද සබත් නාලේ පාට් ටයිම් සියම වීටේ ඉرك වෙනමෙන්ගර අද කට්ටලේ සේදී වසන ඥාපකවතලේ වර්ධා පරීක්ෂාවෙන් ජය ගන්න ඕනේ නම් දෙවියන් වහන්සේගේ වචනය අවශ්‍යයි. සෝදනෙලෙන් ජීවිත වෙනුමන දෙවියන්ගේ වචනම ඉල්ක වෙන්නුම්. දේව වචනය නොමැති චිතින වේලාවේදී මිනිස්සයා වැටි යනවා පසුබට වෙලා යනවා පරාජිත ජීවිතයට තල්ලු වෙනවා. දේව වචනම ඉල්ලාම බලන පොදු මිනිදෙන් පින්මත්‍රම ආගිරන් පින්තංගි පොළුගරන් අපේ තෝල්වියන ஒரு වාක්‍යෙලුකලේ පොවන්. අද සභාවේ নমස්කාර කරදි කොච්චර සෙනගිටියද? இந்த சபையிலே ஆராதிக்கிற ஜனங்கள் எவ்வளவு பேர் இருந்தார்கள் அட கொச்சர தினக்கு மே ஜூம் டாக்ஸ்னே துளைனார் இன்று எத்தனை பேர் இந்த ஜூம்ல இன்னைக்கு வந்திருக்கிறார்கள் அட
ඔවුන්ගේ ජීවිතයේ ඉතාමත් එක දුක් සහිත කාරණාවක් ලෙසට පත් වෙලා නෙමෙයිද ඉද අපේ වාක්‍යලේ ඉන්න ඔර දුක්මාන ඔර කාර්යමක මාරිල්ලයා ඒත් ඔවුන් දකින වෙලාවේ මට පේන්නේ ඔවුන් පරාජිතය කරා ගමන් කරනවා අපිට පාරම්පරිකව නම් කාණගෙන අවර්ගල ඔර තෝල්වියන වාක්‍යය නොකි සෙන්ඩ් කොන්ට්‍රක්ටර්ගල නමුත් ඔවුන් හිතාගෙන ඉන්නේ ඔවුන් ජයග්‍රහණයක ජීවිතය ගත කරනවා කියලා අනව නෙනකිරක නාන ඔර වෙට්ටිකරමාන වාක්‍යය වාල්ග්‍රේන් ඉන්නේ ඔව් මනුෂ්‍යයන් ඉදිරියේ සිනාවෙලගෙන ජීවත් වුණාට ඔවුන්ගේ ජීවිතේ පරාජිතයි අවර මනසින් මනතර පාරවෙකාවක මගචියාක කාටනදක උල්ලේ තෝල්වැඩිඳිරකරගල් පරාජිත ජීවිතේ කරා ගමන් කරන හේතුව දේ වචනේ නෑ දේ වචනේ මුල් තැන නෑ දෙවියන්වසට දිය යුතු ගෞරවය නෑ තෝල්වියන ஒரு වාල්කීරාව සෙන්ඩ් කොണ്ട് කරා කාරණා කර්තෘක කුඩක වෙන්නේ මුද්‍රදෙන් කොටතිල්ලේ දේර වසනතක මුද්‍රදෙන් කොටතිල්ලේ සන්තෝෂෙන් තමයි සභාවේ නම් පණිවිඩ ඇව්වේ අව එන්න සන්තෝෂමකට අමාරුවෙන් ඇව්වේ සබේලේ සන්තෝෂමකට කේටාර්ග සිලර් කෂ්ටතෝඩුන් කේටාර්ග අර ආමෙන්ෙම කිව්වා ඒුණාට වායතෙන්ද ආමෙන්ෙල සොන්නාර්ග නම නෑනේ දැන් අනේ ඉපා කානෝ නා ඒක තමයි කේස් එක අද තන් කේස් නමුත් අර යමාර ගල් අදවත්නේ අමාර අනේ කෂ්ට වෙන්න කල් ඉර්ධියෙන් තමයි කෂ්ටම ළඟේ ඉන්න කෙනාට කියන්නේ பகதிரபதி திரும்பி பார்த்து நம்ம மாறு கரகண்ட பகதிரபதி சொல்லுங்க கல் நெஞ்சின்றால் அது நெஞ்ச மாத்தி கொள்ளுங்க நெஞ்ச இல்ல இதயத்தை மாத்தி கொள்ளுங்க ஓகே நம்ம மாறு கரகண்ட இதயத்தை மாத்தி கொள்ளுங்க கண்டேன கீவனி பாதி அட்டவணி பாதி எட்டாம் அதிகாரம் லூக்கா எட்டாம் அதிகாரம் वचने முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் இது வந்து முள் இதயம் அத கல இவரை கல்லு முடிஞ்சி எங்க எல்ல மே கட்டு இப்போ இந்த முள் சமார அதவட்டினா கட்டு சிலருடைய மனசு இருக்குது முள்ளான இதயங்கள் பாலம் தாத்ரை பால 15 15 வாசிப்போம் கட்டு அத்தரே வெட்னு ஏவானம் வச்சனே அசா तमंगे जीवित गमने दी विहेसीं वरिंद वस्तुवेंद सेप जीविकाविंद वचने यटव संपूर्ण फल नुदरन्नो सर्वभूमि अदि पिरगु पार्पोम ओन्न गसवेटिलाद ओ මරම් විලඳ ගල පිට වැටුණු දෙයට වඩා වැටිලා තිබෙනවා කල්ලක මේල විලඳේ විඩ අධිකමම විලඳ ඉරකරද දැන් කුමන தත්ත්වෙද වැටිලා තියෙන්නේ ඉබේ එnde නෙලමෙල විලඳ ඉරකරද මේක කටු වට කරලා තියෙනවා ඉද මුල්ල සුත්ති වර වඳිරකරද දැන් මේ කටු ඇවිල්ලා මොකටද සමාන කරලා තියෙන්නේ ඉබේ ඉද මුල්ලයි එදක තොඩරප ප්‍රති පේශි ඉරකරා රයිට් දැන් කටු අදව මුල්ලාන හෘදයම් එතකොට මෙතනත් මේ වචනයට එන්න බැරි තත්ත්වයක් තියෙනවා කටු වට කරලා ඉන්දතල වසනත්ක වෙලිය වර මුඩියාමල මුල්ල සූල්ද ඉරකරද එතකොට මේ කටු ඇවිල්ලා මොකටද සමාන කරලා තියෙන්නේ අපි මේ මුල්ලේ එදක සමා තොඩපු ප්‍රති පේශි ඉරකරා පොණ 14 පදේ කියෝ 14 වසින්ග කටු අතරේ වැටුණු ඒවා නම් වචනේ අසා Tamange ජීවිත ගමනේදී එයි වෙහසින් වලින්ද වස්තුෙන්ද සැප ජීවිකාවෙන් වචනය යට එතකොට මෙතන කියනවා වේශීන් වලින්ද එක ඉන්ද වස්තු ඊට පස්සේ සැප ජීවිකාව ඉන්දතල சொல்லப்படுது ஒன்று கவலைகள் அதன்பின் ஐஸ்வரியம் மூன்றாவது சிற்றின்பம் එතකොට පළවෙනි දේ තමයි එතන කියනවා ජීවන ගමනේ වෙහසින් முதலாவது தான் අතර சொல்லப்பட்டிருக்கிறது ප්‍රපංචිතේ කවලේගල් அதே මොකද ජීවන ගමනේ වෙහසටපත් වෙන එක අදින්න දින ප්‍රපංචිත කුරිය කවලේක
කුමක් කමුද? එදේ සාපුඩුවොම්. කුමක් බොමුද? එදේ කුඩිපොම්. කුමක් අඳිමුද? එදේ උඩුපොම්. ඒක ගැන කල්පනා කරලා වේසරපත් වෙනවා. අද කුති යෝසිතේ කවලෙපට්ට. අර එතකොට මේ වේසරපත් වෙනා කියන්නේ ඇවිල්ලා අර ගීතාවලියකේ කියේ මේ දේශනා කර පුතේ කියලා මැරිගෙන වැඩ කරනවා කියලා. ප්‍රසංගී සොල්ලගලා අද කවලෙපට්ට කුර්ථය සත්‍ය සත්‍ය පොයිරන් කවලෙපඩිකරගෙන ඉන්නේ. දැන් මේ ජීවරක ඒ කියන්නේ සමහර බලන්න මේ දේව වචනයට දෙවියන් වාසිකේ කාරණාවට වඩා ඒගොල්ලෝගේ ජීවිත හැමදේම මොනවාද කන්නේ? සිනර් පාරක දේනොට වසනතක මුදලනේ කොඩකාම දේනොට කාර්ද කොඩකාම ලාවක වාල්කලේ එදේ එන්නත සාපර පුරම් මොනවාද බොන්නේ? එදේ නා කුඩික පොගරෙන් එකන අපි හොඳට ඒ කියන්නේ වස්ත්‍ර ඇඳුම් හොඳට අඳින්න ඕනේ. හැම වෙලේම ඒව තමයි ඔළුවේ දුවන්නේ. අදද නා නල්ල අලගාන වස්ත්‍ර දේ පොඩුක වෙන. අදේ තමයි එපනේ තලයේ ඔඩිකුන්රුකම්. ඒකන දෙවියන් වහන්සේගේ වචනයට වඩා ඒක. අද දේනෝගේ වචනතේ විඩ ඉදක මුදලට කුඩුතු. දැන් බලන්න සමහරට අපි කියනනේ අපේ උදේ ඉඳන් අවසන් කැම්ප් එකක් කරනවා. සිල සලෝපන කාලේ ඉඳන් මාළේ වල නා ඔර් කැම්ප් ඔන සේ පොගිරොම්. එතකොට ආන කැම්මට මොනාද? අපරා කියමු සාප්පාටක ඉන්නේ සීරද? දවල්ට පගලකින් එන්නද? අවසන් ටී එකට ප්ලේන් ටීද ඇන්කර් දෙයක. අමාලේ ටී ප්ලේන් ටියලට ඇන්කරා. අන්තිමට රාට කෝපිද? අව කඩේසේ නයිට් කෝපි. යාර කෝපි බොන්නේ බෑ. කඩේසේ කෝපි කුඩිකනු මේ. ඊගෙන අර දෙවියන් වහන්සේ දෙයට වඩා මිනිස්සය. දැන් බලන්න මිනිස්සය ඇඳුම් වලට මොනවද අඳින්නේ? පර මිනිස්සක දේනොඩ කාර්යතේ විඩ උඩුපක එන්නත උඩුක පොගරෙන්. ඒක එක තමයි ජීවන ගමනේ ගැන තමයි ඒගොල්ල වේසරපත් වෙන්නේ. අද තනොඩ වාල්කේ ප්‍රයාණතලේ ඉඳ ප්‍රපංචිත කුරිය කවලෙකල තන් පාක්‍රාර්ගල. ඒක තමයි යේසුස්වහන්සේ කම් මොනාල කන්නෝනේ මොනාල බොන්නෝනේ කියලා නුඹලා කලබල වෙන්න එපා. කැලමෙන්න එපා. ඇදහිල්ලෙන් ජීවත් වෙන කියන කාරණා ස්වාමීන් වහන්සේ මතේ වයවෙනි පරිච්ඡේදේ කතා කරගෙන යනවා. අද තන යේසු ක්‍රිස්තු මතේ ආරාමදී කියලා සොරණ එනති උඩුපෙන් එනති සාපඩ පොරේ පාර්ක වෙන්න නිය විශ්වාසින්නේ පොංගරෙන් දිස්කෘතු සොල්ලක කරා. මේ තුන්වැනි අදවත. ඉත මූන්රාව දිරදේම්. මේ කටුව අදවත. ඉත මුල්ලාන හෘදයම්. දැන් බලන්න සමහර කට්ටිය මේ මොනවාද වැඩට යන්න යනවා කිමුකෝ. සිර පාරංග වේලකේ පොවුම් පොළුද. කොච්චර වෙලාවක් කණ්ණාඩි ඉදිරි ඉන්නවද? එවලො නේර කණ්ණාඩිකෙ මුන් නිපාරක. ආ අර පාට පැටික් නෙමෙක අරගෙන ඒකත් එක්ක සෑහෙන්න ඔප්තු වෙන්න ඕනේ ඩෙකරේෂන් ටික දාගන්න. அந்த கலர் பிரட்டிக்கினதுல எடுத்து மிகவும் கஷ்டப்படுவார்கள் மொச்சிப்பார்கள் போராடுவார்கள் இத பாஷையில பியூட்டி பார்லர் එකට යන්නෝනේ பியூட்டி காச்சல் ලම්බු වෙන්නෝනේ අයියෝ කොච්චර සෑහෙන්න බිසි ආ பியூட்டி பார்லர் போகணும் பியூட்டி காச்சல் போ பார்க்கணும் மிகவும் பிசி ඊට පස්සේ කල්පනා කරනවා දැන් කබඩට ගැරියකම ඇඳුම් తీනවා නාන්න ඉව කබඩ තොරන උඩනේ උඩුපු වරකුම් කුලිකිරක මාරේ ඊට පස්සේ කල්පනා කරනවා මම රතු පාට ගන්නවාද කළු පාට ගන්නවාද නිල් පාට ගන්නවාද දැන් ඔළුව අවුල්ලා ගියේ සිකුරාද මම කළු ගැව්වේ මේ පැත්තේ නිල් ගැව්වේ දැන් පැත්තේ මොකද්ද ඊට පස්සේ মালටි කලර් වෙලා යනවා අවුල් තොරනන බාපුගේ සෝප එඩුකරද කරුප එඩුකරද නිල් එඩුකරද පොණ කරේම නා නිලත උඩතේ அவ இன்னே என்ன ஒடுக்குறதுன்னு சொல்லி மல்டி கலர்ல போவார்கள் இட பல பல்லவன் தரன் நோனலா வகே தமை அது மீ பாத்து தரன் ஒக்கமாவ ஏய் ஜீவித கமனே வேசிமட பத்தல துணி ஏதேட அது மீ பாத்து தரன் மாரி போவார்கள் கடைசியா காரண என்ன பிரபஞ்சத்துக்குரே கவலையில போய் இருக்கிறார்கள் கவதாவ தேவனாசிக வச்சனே சுயந்தோனி ஒரு நாள் தேவனுடைய வசனத்தை நான் தேட வேண்டும் தேவனாசி வச்சனே கியவண்டோனி கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும் தேவாச்சனே மெனே கரந்தோனே தேவாத்தை நான் தியானிக்க வேண்டும் ஏகட டைம் இல்லை அதுக்கு டைம் இல்லை அந்த அரவல்ட தமை ஏ கட்டு அதவத்தல வேட தியனே அந்த மத்த வேலைய காரியத்து தான் டைம் இருக்குது முள்ளான இருதுங்களுக்கு இட பாசி கினா வஸ்து இரண்டாவது இருக்குது ஐஸ்வரியம் இந்த வஸ்து கியானே மொகந்த இந்த ஐஸ்வரியம் என்றால் என்ன ගැන කොමද ඒගොල්ල කල්පනා කරන්නේ මොකද්ද කියලා කිව්වොත් කොමද මම මගේ නිවස ගොඩ නගන්නේ අවගල என்னත යෝසිපාර් වෙනවා නා ඉපුඩින් ද වීඩ කට්ටි එළිප පොගිරෙන්
කොහොමද මගේ මම රත්තරම් බඩු මේ වැඩිපුර ගන්න නෑ ඉපුරි තංග සාමාන්‍ය ගල ඉපුරි අධිකම වාංග ගන්න ඊට පස්සේ රත්තරම් බඩු වැඩිපුර අරගෙන කොහෙද මම අං ගන්න අප තංග සාමාන්‍ය ගල අධිකම වාංගින අප එංග ඔලික පොගිරෙන් ලෝරා ඇයිද කල තිරඩ වරුවා නා CCTV එක ගේට්ටුව ගාව ගන්නවද දොර ළඟ ගන්නවද CCTV ගේට් එකට අடிக்கிறது வீட்டுக்கு முன்னுக்கு அடிக்கிறது ஐ தங்க ரத்தனம் படு தினானே கேது ஏ வீட்ல தங்கம் சாமான நிறைய இருக்கு இது ஆங்கிலி 10ක් තියෙන නිසා දැන් ஆங்கிலி 10ටම දාන්න ඕනේ இது 10 விரல் இருக்கறனால 10 விரலுக்கும் போட வேண்டும் கண் දෙකයි තියෙන கண் දෙකෙන් ගන්නවා ஃபிளட் එකක් වගේ தட்டு තුනකට ரெண்டு காதி தான் இருக்கு ரெண்டு காதிலயே சட்டை போல தொங்க போடுவாங்க நிறைய தங்கம் தங்கம்ங்கடிச்சுங்கடிச்சுவார்கள் එකනම් මේ වස්තු ජීවිතයේ හැම වෙලේම මම ඒක මොකද ඒකටම මාංශයලා අදද ඓශ්වර්යම නා වාල්කලේ නා එන්නේ ಅದ ಅದකේ ஒரு மூச்சு கிராகர் ළමා පන්න ගෙත ඔකේ ඉඩමක් කෝරි සල පාරේ ஒரு නිලම් වෙන්නම් ඔව් ඉඩ අපල ගයක් තියෙන ඉඩමක් කෝරි ඒක ප්‍රශ්නයක් නෑ ඒක ප්‍රශ්නයක් කරගන්න එපා අන්තිමට මේ වැඩේ තියෙන ඉඩමක් තියෙනවා මම තව ඉඩමක් කොහොමද ගන්නේ இவே என்ன பிரச்சனை இருக்குற ஒரு நிலம் இருக்கு இடம் இருக்கு ஆனா இன்னொரு நிலத்தை நான் இப்படி வாங்குறது ஏ கேப் தீனோ ஒரு வீடு பிரஸ் லோட் பிரஸ் லோட் பிரயா கேப் கொடுற கண்டத்தனோ ஏகம் தேமாய் வீடு கட்டி போற அது நல்லது கே தடல இவரை வீடு கட்டி முடிஞ்சி இது ஆயி கல்பனா கம கே வால கடல ஆயி தட்டு தே கர காணு அப்ப அதுக்கு போய் யோசிப்ப வீட்டு போறே உடைச்சி இன்னும் ரெண்டு மாடி வீடு கட்ட நாம பவுலே இன்ன தென்னாய் குடும்பத்துல இருக்கு ரெண்டு பேர் தான் ஏகம பூதாய் ஒரே ஒரு மாமகன் தூந்தனாய் மூணு பேர் காமர பாய் அஞ்சு ரூம் உடடட்டுவாய் உமேல ஒரு மாடி வீடு வேற நியமாய் நல்லது சூப்பர் சத்துது இல்லடா கேவாது சமா மகசா ஏக ஞான தமே கல்பனா அதே குறித்தே தான் யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் இத பச்சை பாருனா ஆரஞ்சேனா அல்லாஹ்வுக்கு கேளறே இடமே கேன கே தெக்க யண்டே யானா ஏகக் கண்ட இட பச்சை பாருனோ அதுக்கு அவ கேலி படுறாங்க பக்கத்து வீட்ல இருக்கற போகுற அந்த நிலத்தோட சேர்த்து வாங்க அதையும் யோசிப்பார்கள் தேவதாவ கதா கர தியானம் ஓவளோ யானா என்னால கனடா யானா என்னால அவுட பேசுறோம் கேப்பா நீங்க கனடா இப்ப போறீங்களா ஏகனே ஏ இடம ගන්න ஏ அந்த நிலத்தை வாங்குறதுக்கு மேவ தான் கட்டுவாரு இதுதான் முள்ளான இதயங்கள் தூங்கனிய மூன்றாவது சபஜீவிகா சிற்றின்பங்கள் ஆ மேக போட்ட கேலயம் இத கொஞ்சம் சொல்லிட்டு போகுறேன் சரியா ஏ කියන්නේ මේ කටුවදක් කොහොමද කියලා කිව්වොත් එකලන්ට ඕනේ ෆන් එකේ ඉඳලු இந்த මුල් இந்த මුල් இதயங்கள் எப்படி இருக்கணும் அவளுக்கு என்ன ஃபன்ல இருக்கணுமா தரேன் ஃபன் கொஞ்ச நேரம் டெலிட்ராமா பார்த்து அதாவது சிற்றின்பங்கள் டெலிகிராம பார்க்கறார்கள் இதுவசர அர லகு அர காரணதான லகு ஏ போன்னே அதால சங்கீதம் அதுப்ப ரெண்டு பேர் யன்னே தேவை பாரு
ரெண்டு பெரிய இயர்போனை காதுல போட்டுக்கொண்டு ரோட்ல போவார்கள் போவார்கள் காதுலே போட்டுக்கொண்டு என்ன ரொக்க அண்ட் ரோல்ல போவார்கள் நாங்க கண்டில ரோலா அதாவது உண்மைக்குமே இவங்களுக்கு ஃபன் என்றால் என்னன்னு கூட தெரியாதா இருக்கும் நான் பார்க்க போக வேண்டாம் என்று சொல்லல ஆனா இவன் அந்த அதே தான் வாழ்க்கையாக இருக்கிறது எனக்கு ஃபன் லைஃப் இல்லாட்டி என்னால் வாழ முடியாது சில ஜனங்களுக்கு பாருங்க பாட்டி வைக்கிறதுக்கே பிறந்திருக்கிறான் பாட்டி நத்தம் அவனு பாட்டி இல்லாட்டி இயலாது செத்து போன வீட்டுக்குள்ள அடிச்சுக்கொள்வார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கு இலங்கையில இருந்தேன் எல்லாமே சேர்ந்து வந்துச்சு வீட்டுல இருந்து பிளேட்டும் உடஞ்சு ரெண்டு பேரும் ஒரே கலர் உடுப்பு உடுத்தி கொண்டு ஜூஸ் குடிக்கிறாங்க ஒரே பட்டையில என்னத்தையாவது பண்ணிக்கொள்ள எனக்கு பிரச்சனை அல்லது என்ன பார்த்தா முள் இருதயம் என்ன சொல்லுகிறார் என்று நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனம் அதாவது இப்படிப்பட்ட ஒரு நாள் வசனத்திலே கனி கொடுக்க மாட்டார்கள் கொஞ்சம் கூட இல்லை மார்க் சொல்லுங்க முதலாவது உலக கவலைகள் சொன்னார் ஐஸ்வர்யம் என்று இவர் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று இவர் போடுகிறார்
ஐஸ்வர்யம் அப்ப அந்த ஃபன் லைஃபுக்கு சிற்றின்பத்துக்கு மார்க் சொல்லுகிறார் இச்சைகள் என்று. கூட்டமே இருக்கு இந்த கூட்டம் வார்த்தையில வேறுபட்டுக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் உறுதியாக. இதுல அதிகமாக எப்படி விழுந்திருக்கிறது என்ன உலக கவலையும் ஐஸ்வர்யத்தி மயக்கமும் அந்த காரியங்கள் இந்த மரத்தின் நிலைமை உங்களுக்கு புரியுதா இந்த மரம் இருந்திருக்க நிலைமை உங்களுக்கு புரியுதா அதாவது நல்லாவே விழுந்து போச்சு நல்லாவே விழுந்து போச்சு அப்ப இந்த நேரத்துல இது கனி கொடுத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை நமுத் பலன ஆனா கனி இல்லை கனி இல்லாமல் இருக்கிறது என்ன விசுவாசிகள் என்ன செய்யறது முள் இருக்கிற இடங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் சுத்திலும் முள்ளை வச்சுக்கொண்டு தடையாக இருக்கிறது அப்ப இந்த தடைகள் வந்த பக்கத்துல எடுத்து போட்டிருக்கிறார்கள் அதனால் வளர முடியாமல் கனி இல்லாமல் இருக்கிறார்கள் அடுத்த கடைசி இருதயம்
அது நல்ல நிலத்திலே விழுந்த இதயம் ஏகே லூக்க 8 வெனி பரிச்சயத்தில் தீ எனக்கு மன் கியானே கதா லூக்க 8 ஆம் அதியாயத்தில் இருக்கிறது நான் பேசுகிறேன் ஏ அதவத்த கோபரனு அந்த இதயம் எப்படியாம் ஏ பீஜே வச்சனே வெட்டுன சபம் பலதரன அதவத்த அந்த விதை விழுந்த உடனே கனி கொடுக்கிற ஒரு இதயம் ஏ வச்சனே அசனம் வார்த்தை கேட்கிறார்கள் नन्मान देवरे थादिंग अलग है ना अदर पिन का कड़ी ना मापूर्ति कोण्डे एक ने वाचने को मदर लेको लगाने यहाँ पर सिटी वार्ते अपने डिग्री को नल्ले इर्दे थले पिट्रे एक ना अदर पास अपने इंटर के ना अदर पास चलने इंटर डिके भी नहीं यहाँ पर थिंग किए ना वा नल्ला विधम आगे पेश करार அவே பாஸ்டர் பிரேமிங் கதா சொல்றோம் எங்களோட பாஸ்டர் அன்புலே பேசுகிறார் யாபத் சிட்டிங்கன் நல்ல இருதயத்திலே பெற்று கொண்டு அவங்க உண்மை நிகங்கற அர அர பொறுவட ஆமென் ஏ ஏ ந அவங்க அந்த பொய்க்கு ஆமென் சொல்ற மாதிரி அப்படி இல்ல உண்மையாகவே வாச்சனே தண்ணிங்க அல்ல கால் வார்த்தை கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்க மிஸ் பண்ண விட மாட்டார்கள் இதாம திவசீமே ஏக தான் வேதகம் மிகவும் பொறுமையாக அது தான் முக்கியம் அது திவசீ பொறுமையாக மேக தான் சருபிம இது தான் நல்ல நிலம் எதோட மேக துலவில்ல அர மேவனே மொகத சப ஜீவிகாவ வஸ்து তৃষ্ণாவ லோகே வேசி ஏகனே இது இதுக்குள்ளாக அந்த உலக கவலைகள் சிற்றின்பங்கள் ஐஸ்வரத்தி மயக்கம் ஒன்றுமே இல்லை. ஏகனே யாகே அதவதவ இல்ல நீங்க ஃப்ரீ யஹபத். அதாவது இவரோட திவசீம ஏ குணாங்கவல சித சித கேலிம ஒன்னு விட்டு தியாகணும். வேற வேற காரணாவல சுதத்துல நே. அதாவது இவரோட இதயத்துக்குள்ள வேற வேற காரணம் ஒன்றுமே இல்லை. உண்மை தன்மை நல்ல இதயமாக அப்படியே வைத்திருக்கிறார். जनपद ஏகன அப்பே கட்டி தாயா சுவாமி தியகுனே இந்த அட்டகுனே இந்த சியகுனே இந்த தெنده எங்க ஜனங்க 10 ரூபாய் போட்டுக்கணும்னு சொல்ல ஆண்டவர் 30 60 100 மடங்காக தாரங்க ஏகன வச்சனே நிமே நோட்டு தான் வேணும் அதுன வார்த்தை இல்ல நோட்டு தான் வேணும் உங்களுக்கு ஆ அப்பே கட்டி ரே කියන්නේ දැන් ஏம யாඥා කරද්දි තේරෙනවා මේකට කියපු උපමාව තේරුන්නේ නැහැ කියන එක அப்ப வந்து ஜனங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது விளங்குகிறது இந்த சொல்லப்பட்ட உவமை அவங்களுக்கு புரிஞ்ச இல்லை वार्त कन नूच को नूर आग நே சுவாமி நா பித்தியா கேத்தினே இல்ல ஆண்டவர் 30 போதும் இல்ல போதாது அட மாதி 60 போதாது 100 ஏதோ தான் சுவாமி நா சிகானே குட் அப்பதான் பல தரணும் அப்பதான் கர்த்தர் சொல்றார் குட் தண்ணி குடிக்கறாய் தண்ணி இருக்கு நேத்த சுவாமி நா சிகாய் பல நத்தான் தர பல கிய இது கர்த்தர் சொல்றார் கனி லாட்டி விறகு போல ஏக கேக்கிய இதுனே கேக்கியானு நீ இது சொல்ல மாட்டாரு அப்பி குமண தத்தேயத ஸ்திதின்னே நான் இன்னைக்கு எந்த நிலையிலே சூழ்நிலையில நிக்கிறோம்
சிவ அதவத்தின் மன அதவத்தின் தியன்னு அது நாங்க பார்த்த நான்கு இருதயத்தில எந்த இருதயம் உங்களுக்குள்ள இருக்குது நாமத் பம எக்கக் தனகத்தா انا ஒண்ணு புரிந்து கொண்டேன் ஏதோ பூஜாசனே திகபதல கேப்படாத நிசா பலிபீடத்தில் நீராவல வீர சொல்லாத படியார் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று அதனால அப்பி கற்பனை கரான்ற அப்பி அப்பி இன்ன தன கோயில கேனீங்க உமாயாக நான் யோசிக்கவே நான் எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று அத்தரவேனி ஸ்தானே தியன அதவத்த அப்பி அதவத்த நான்காவது இடத்துல இருக்கு இதயம் எங்களுடைய இதயம் கேட்டையானு மாம வயல் என்றால் நான் வார்த்தைதான் வச்சனே சிய குணயக் பிரதிபியுதுய் வார்த்தை நூற்றுக்கு நூறாக இருக்க வேண்டும் தேவ வச்சனே சிய குணயக்கின் தனகன இந்தோளே தேவ வார்த்தை நூற்றுக்கு நூறாக தெரிந்திருக்க வேண்டும் சுவாமிநாசகே வச்சனே துல தன்ன கனிமே பிரில இந்தோளே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அறிவில அறிவில நிரம்பியிருக்க வேண்டும் அது லோகே தேவ வச்சனே விவித அந்தமின் விவித அர்த்த கதனவல்வலி விவித க்ரமவேதவல்வலி உகன்ன விலாவேதி ඔබට තේරුම් ගන්න පුළුවන් වෙන්න ඕනේ සැබෑ වචනය කුමක්ද ඉන්න දේවාර්ථයේ උලගතල විත්‍යාසමන නෝකතල විවිධමාන විදතල ප්‍රසංගම් பண்ணி கொண்டு போகிறார்கள் انا நாங்க சரியாக இப்படி புரிந்திருக்க வேண்டும் ජෝහන් පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ කියන වාක්‍යano දෙවියන් වහන්සේ සිටිසේක යෝවන් 1:1 ලේ சொல்லப்படுகிறது ఆదిලේ වාර්ථය இருந்தது அவர் වාර්ථියක් இருந்தார் என்று ඒතර වචනය anu දෙවියන් වහන්සේ वार्ते என்றால் தேவன் இதர தேவியன் வாசிக்கிறபோது ஸ்வரூபே ச ரூபே கர்த்தர் சொல்றாரு உபதிபதே மனுஷயா மவன போதே சுவாமிநாசிகோ மகே ஸ்வரூபேந்த மகே சமானத்தேந்த கிர காரணம் ஆதியாமத்தில் தேவன் மனிதனை படைக்கும்போது என் சாயலாகவும் என் ரூபமாகவும் மனிதனை படைத்தேன் என்று சொன்னார் இதர வச்சனே மம சீயகுனே வர்தனே என கியானே மம சுவாமிநாசிகே ரூபேட ச சுவாமிநாசிகே சமானத்தேட மம் விலஸ் வேணும் அப்ப வார்த்தையில நான் நூற்றுக்கு நூறாக கனி கொடுக்கும் வளரும் பொழுது நான் தேவனுடைய சாயலாகவும் ரூபமாகவும் மாறிக்கொண்டு போகிறேன் அப்ப இந்த நிலைமையில நாங்கள் இல்லாவிட்ட வார்த்தையில நூற்றுக்கு நூறாக இல்லாவிட்ட தேவனுடைய சாயலுக்கும் ரூபத்துக்கும் எங்களால் போக முடியாமல் இருக்கும் என்னை சுற்றிலும் தடையாக கொள்ள பார்க்க மாட்டேன் அந்த வார்த்தை என்ன செய்யும் என்னை சந்தோஷப்பட வைக்கும் எரேமியா சொல்லுகிறார் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்னை ஜீவிக்க வைத்தது வார்த்தை தான் பசுபட்ட வேண்ட தத்துவ கிட்டியத்தரி தேவ வச்சனைய தமாய் அப்பிவ ஏ பசுபட்ட வேண்ட நதிவேத பிணிச சுவாமி நாசே தர தாழ்லுக்கிறாங்க பின் தங்கரமான ஒரு சூழ்நிலை நாங்க வில்ல போற மாதிரி போனாலும் தேவனோட வார்த்தையை தான் அது வில விடாம கர்த்தர் இடத்திலே மீண்டும் தள்ளுகிறது மோச செக்கதன கவில்ல கலக்கிரிவட பத்தெத்தி தேவியனாசிக்கு வச்சிரிய தமாய் ஓ சக்தி மாத்தது மோச ஒரு இடத்திலே விரக்தி அடைந்து இருக்கும் பொழுது கலக்கமடைந்து இருக்கும் பொழுது தேவனோட வார்த்தையை தான் அவரை தைரியப்படுத்தினது எலியா கலக்கிரிவட பத்தல இன்ன விலாவே தேவியனாசிக்கு வச்சிரிய தமாய் ஓ ஏ கலக்கிரிமேன் கொடத்தி எலியா ஒரு இடத்துல விரக்தி அடைந்து இருக்கும் பொழுது தேவனுடைய வசனம் தான் அவனை அந்த அந்த இடத்தை விட்டு மேலே கொண்டு வர வைத்தது சாமுவேல் எகதனக பயபக்தி இன்ன மோதே தேவியனாசிக்கு வச்சிரிய தமாய் ஓ நிர்பீத கரே சாமுவேல் ஒரு இடத்துல பயந்து இருக்கும் பொழுது தேவனுடைய வசனம் தான் அவனை தைரியமாக்கினது வச்சனே வசனம் வார்த்தை மிக முக்கியம் வார்த்தனே வளர்ச்சி சியர் சிய நூற்றுக்கு நூறாக இத பசே அப்படி தன்னெமன அப்படி தன்னெமன அப்படி சுவாமிநாசிக்கு ரூபேட சுவாமிநாசி சமானத்தேட்டேனா
அதுக்கு பின் எங்களுக்கு தெரியாமலே கர்த்தருடைய ரூபத்துக்கும் அவருடைய சாயலாக நாங்க மாறி விடுவோம் நான் முந்தி இருந்தேன் வித்தியாசமான ஸ்டைல்ல பிள்ளைகளுக்கு பேசுறது கூட நாங்க தேவனுடைய பாஷையில நாங்க பேச தொடங்குவோம் முன்பாக நாங்க பிள்ளைகளே ஜூல இருக்க பேரை போட்டு பேசி இருக்கலாம் பக்கத்துல இருக்கிற சகோதரி கூட கர்த்தருடைய சாயலாக அவர் இருக்கிறபடியாக நான் பார்த்து கொண்டு வருகிறேன் காரணம் தேவனுடைய வசனம் என்ன வளர்ச்சி அடைந்து இருக்கிறபடியா லோகே உலக மனிதன் எப்படி ஒரு மனிதனாக பார்க்க வேண்டும் காரணம் அவனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியை ரூபம் சாயலிருக்கிறபடியால் அவனை மிருகமாக பார்க்காமல் ஒரு மனிதனாக பார்க்க வேண்டும் காரணம் தேவனுடைய தனி அந்த வாசனத்தில் இருக்கிறபடியால் அப்படி அவன் காரியங்களை மாறிக்கொண்டு வருகிறது இதெல்லாம் கல் இருதயத்துக்கு முடியாது இதெல்லாம் முள் இருதயத்துக்கு அவர்களுக்கும் முடியாது நல்ல நிலத்துல அந்த உண்மையாக இருக்கிற அந்த பொறுமையாக இருக்கிற அந்த நிலத்துல விழுந்த மாதிரி அவர்களுக்கு தான் நல்லது ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.